நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்து ஒரு சொத்தை வாங்கினாலும் சரி, அல்லது அப்பா அம்மா பேரில் இருக்கிற சொத்தாக இருந்தாலும் சரி, அல்லது அப்பா அம்மா பேர் மூலிமா வந்து வாரிசு உரிமைப்படி நம்மளுக்கு சொத்து வந்தாலும் சரி, அப்படி இல்லைனாலுமே வந்து உயில் ஆவணப்படியோ அல்லது செட்டில்மெண்ட் பத்திரப்படியோ வந்து நமக்கு வந்த சொத்தாக இருந்தாலுமே வந்து இவை எல்லாத்துக்குமே வந்து உடனே பட்டா மாற்றம் செய்வது மிகவுமே சிறந்தது. பட்டா வாங்குவது தற்போதெல்லாமே வந்து கடினமான வேலையே கிடையாது. முன்பெல்லாம் வந்து தாசில்தார் அலுவலகத்துக்கு சென்று அலைந்து வாங்க வேண்டிய நம்மளுடைய பட்டா வந்து தற்போது மிகவுமே சுலபமாக்கியிருக்காங்க. அதை ஆன்லைன்லேயே வந்து மிகவுமே சுலபமாக நம்ம அப்ளையும் பண்ணலாம். நம்ம முதல்ல பட்டா பெயர் மாற்றுவதற்கோ அல்லது புதிய பட்டா வாங்கணும் அப்படின்னா வந்து திரையில் தெரிகிற இந்த வெப்சைட் அட்ரஸ்க்கு நம்ம போகணும். eservices.tn.gov.in இந்த வெப்சைட்டுக்கு நம்ம போனோம்னா, இது வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசோட அதிகாரப்பூர்வமான இணையதளம். இந்த வெப்பேஜ் ஓப்பன் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா முதல்லே வந்து வந்து பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க அப்படின்னு வரும், அதாவது அப்ளை பட்டா டிரான்ஸ்ஃபர்னு வரும். இந்த ஐக்கான நம்ம கிளிக் செஞ்சோம்னா அது வந்து tamilnilam.tn.gov.in வெப்சைட்டுக்கு போகும். அதன் பிறகு நம்ம இங்கே நம்மளுடைய மொபைல் எண்ணை கொடுக்கணும். அதன் பிறகு நம்மளுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக வந்து ஓடிபி வரும், அதை கொடுத்து நம்ம லாகின் செய்யணும். அதில் வந்து பயனாளர் பெயர், பெற்றோர், மின்னஞ்சல் முகவரி, பிறந்த தேதி, பாலினம், முகவரி உள்ளிட்ட பல விவரங்களை வந்து நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனை தொடர்ந்து வந்து நம்மளுடைய நிலம் அல்லது வீடு, எந்த மாவட்டம், வட்டம், கிராமம், சார் பதிவாளர் அலுவலகம், ஆவணப்பதிவு செய்யப்பட்ட தேதி, அதாவது சொத்து பத்திரப்பதிவு செய்யப்பட்ட தேதி, ஆவணப்பதிவு எண், புல எண், உட்பிரிவு எண் போன்றவற்றை வந்து நில விவரங்களை வந்து நாம் வரிசையாக கொடுக்க வேண்டியது இருக்கும். அதன் பிறகு வந்து அப்பா அம்மாவிடம் வாங்கிய சொத்துனா வந்து தான பத்திரமும், விற்பனையில் வாங்கிய சொத்து என்றால் வந்து கிரய பத்திரமும், உங்களுக்கு உறவினர்களிடமிருந்து வந்து பாகமாக கிடைத்த சொத்துனா பாகப்பிரிவினை பத்திரம் போன்றவற்றில் ஏதாவது ஒரு சொத்து பத்திரமும், விண்ணப்பதாரருடைய அடையாள அட்டை, அடையாள சான்று அதாவது ஆதார் அட்டை, பான் கார்டு, ஓட்டுநர் உரிமம், அதன் பிறகு வந்து நாம் எங்கே வசிக்கிறோமோ அந்த வசிப்பதற்கான சான்று, இது போன்ற டாக்குமெண்ட்டில் வந்து நாம் ஆன்லைன்லேயே வந்து அப்லோட் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதன் பிறகு வந்து விண்ணப்பத்திற்கான கட்டணத்தை வந்து இணைய வழியாக நம்ம செலுத்தலாம். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் உள்ளிட்ட யூபிஐ மூலமாக வந்து நம்ம கட்டணத்தை செலுத்தவும் முடியும். உட்பிரிவு பட்டா மாற்றம்னா விண்ணப்ப கட்டணமாக ₹60 நம்ம செலுத்த வேண்டும். உட்பிரிவு பட்டா மாற்றம்னா அதற்கான தொகையை வந்து ₹400, விண்ணப்ப கட்டணமாக ₹60 நம்ம செலுத்த வேண்டியதாக இருக்கும். கட்டணம் செலுத்திய பிறகு வந்து விண்ணப்பதாரர் மொபைல் எண்ணுக்கு வந்து பட்டா மாறுதல் தொடர்பான விண்ணப்பித்த தேதியை குறிப்பிட்டு அந்த விண்ணப்பத்தினுடைய எண்ணுடன் சேர்ந்த விண்ணப்பம் பெறப்பட்டதுன்னு தெரிவிக்கப்படும். அதோடு வந்து நம்ம பெறப்பட்ட சேவை கட்டணம் குறித்த விவரங்களும், பட்டா மாறுதல் மனு தொடர்பான புல விசாரணைக்கு உறவுத்துறை அலுவலர், கிராம நிர்வாக அலுவலர் அல்லது நில அலுவலர் வந்து தங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும்ன்ற ஒரு எஸ்எம்எஸ் நம்மளுக்கு வரும். அதன் பிறகு சில நாட்களுக்கு பிறகு வந்து பட்டா விண்ணப்பதாரர்களுக்கு கிடைக்கும். மேலும் வந்து விண்ணப்பத்தின் நிலையை வந்து சரிபார்க்கறதுக்கு eservices.tn.gov.in/eservicenew/index.html வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம விண்ணப்பத்தினுடைய நிலையை வந்து நம்ம பார்க்கவும் முடியும். பட்டா வந்து 15 நாட்கள்லேயே வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் வந்துடும். அதிகபட்சமாக வந்து 30 நாட்கள்லேயே நம்மளுக்கு ஆன்லைனில் வந்துடும். அதை வந்து நம்ம டவுன்லோட் செஞ்சுக்கலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்ப தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.